ரெண்டு சாமுவேல் 13 அதிகாரம். இதுல ஒரு சம்பவம், தாவீதுக்கு அப்சலோம் சொல்லி ஒரு மகன் இருந்தான், அடுத்தது தாமார் என்று சொல்லி ஒரு மகளும் இருந்தான். அப்சலோமின் சகோதரி தங்கச்சி தாமார். அப்போ அம்னோன் என்று சொல்லுகிறவன் இந்த தாமாரை மோகித்தான் அப்படின்னு வசனம் சொல்லுது. காதலித்தான் சொல்லல, மோகித்தான், மோகம் கொண்டான். மோகம் வேற, காதல் வேற. ரெண்டு பேர் ஒருவரை ஒருவர் நேசித்தால் அது காதல். அந்த ஒன் சைடு லவ் இருக்குது பாருங்க, ஒரு தலை ராகம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதா? தெரியும் தெரியும், எங்கேயோ போயிட்டு வர்றீங்கன்னு தெரியும் எனக்கு. அப்போ இது ஒரு பக்க காதல், ஒரு பக்க காதல். என்னன்னா, அம்னோன் தான் தாமரைய நேசிக்கிறான், ஆனா அவ அவளை அவனை நேசிக்கவில்லை. இது மோகம். மோகம் என்பது உள்ளத்தின் வாலிப பிராயத்தில் உள்ளத்தில் காணப்படுகின்ற உணர்ச்சி, பக்குவம் இல்லாத இருதயத்தில், ஆவிக்குரிய நிலைமையில இல்லாத இருதயத்தில் உண்டாகிற போராட்டத்தின் ஒரு உந்துதலினால் ஏற்படுகின்ற ஒரு செயல். அப்படிதான் அதை சொல்ல முடியும். அது அது காதல் அல்ல, அது சரீர உணர்ச்சிகளினாலே ஏற்படுகின்ற ஒரு மாற்றம். அதுக்குதான் பேரு மோகம். இப்போ சொல்லுவாங்க சிலர், எங்க காதல்லாம் ரொம்ப தெய்வீக காதல், ரொம்ப தெய்வீக காதல். அத ஏன் தெய்வீக காதல்னா, இவங்க செய்யற தப்புக்கு அவரை கூப்பிட்டுக்கிறது. அப்ப வம்பு இல்ல பாருங்க, அதனால அப்படி செஞ்சுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இதை குறித்து அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமான காரியம். இந்த மோகத்தின் விளைவு என்ன சம்பவிக்குது? மனதிலே சமாதானம் இல்லாமல் போகிறது. இப்ப பாருங்க, இந்த அம்னோன் அவளை நேசிச்சான், ஆனா அவள் இவனை நேசிக்கவில்லை. இந்த மோகம் உள்ளத்துக்குள்ள ஏற்படுது. இந்த மோகத்தின் உணர்ச்சிகளினாலே அவன செய்றான், பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு விட்டான். ரெண்டாவது வசனமே சொல்லுது, அதை நினைச்சு 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 அவன் வியாதி படுக்கலாயிடுறான். இந்த உணர்ச்சி, செக்ஸ், இவைகள் பாவம் அல்ல. செக்ஸ் ஒரு நாளும் பாவம் அல்ல. ஏன்? கர்த்தரே உண்டு பண்ணினது அது. நம்முடைய சரீரத்தில் அது அவசியம் என்று சொல்லி மனுஷனை உருவாக்கும் போதே செக்ஸையும் உண்டாக்கிறார், உணர்ச்சிகளை உண்டாக்கிறார். அப்போ இந்த சரீரத்தில் இயற்கையாகவே கர்த்தர் அந்த செக்ஸ் கொடுத்திருக்கிறார். இந்த செக்ஸே உணர்ச்சிகளை அதை காட்டுவதற்கு அல்லது உணர்ச்சிகளை வெளியிடுவதற்கு கர்த்தர் அதுக்கு ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார். அதுதான் திருமணம். திருமணம் என்ற அந்த கட்டத்துக்குள்ள இந்த உணர்ச்சிகளை அங்குதான் கொண்டு வர வேண்டும், அங்குதான் தீர்த்து கொள்ள வேண்டும். இப்படிதான் கர்த்தருடைய நியாயம், ஒழுங்கு, சட்டம். அது வரைக்கும் உன்னை நீ கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ள வேண்டும். உணர்ச்சிகள் இருக்கதான், ஆனா அவைகளை தவறு செய்யாதபடி. எனக்கும் ஒரு வாழ்க்கை வரும், எனக்கும் ஒரு ஜீவியம் உண்டு, எனக்கும் ஒரு கர்த்தர் ஒரு ஏற்பாடு செய்வார். அது வரைக்கும் என் சரீரத்தை நான் அடக்கி, அதை கட்டுப்படுத்தி, நான் அதை சரிப்படுத்தி, நான் கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வேன் என்று சொல்லி வைப்பதுதான் வேத ஒழுங்கின்படி சட்டம். அப்போ இந்த உணர்ச்சிகளுக்கு கர்த்தர் வைத்த சட்டம் என்ன? திருமணம். இந்த திருமண உறவில தான் இந்த உணர்ச்சிகளுக்கு அங்கு முடிவு ஏற்படுகிறது. அதே மாதிரி இந்த திருமண கட்டத்துக்குள் அல்லாமல் வெளியே செய்கிற உணர்ச்சிகளை காண்பிக்கிற எல்லா காரியமும் பாவத்துக்குள் வந்து விடுகிறது. தேவன் வைத்த ஒழுங்கு, தேவன் வைத்த சட்டம் திருமணம்.
இந்த திருமணத்துக்கு வெளியே நடக்கின்ற எந்த செயல்களும் உணர்ச்சியினாலே செக்ஸினாலே ஏற்படுகிற எந்த செயல்களுமே பாவம் என்கிற கட்டத்துக்குள் வந்துருது. அதே மாதிரி திருமணம் கழித்தவர்கள் தன் மனைவியை விட்டுட்டு வேறொரு பெண்ணை நேசிச்சாங்கனாக்கா அது பாவத்துக்குள் வந்துடுது. ஏன்னா வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடுறாங்க. தேவன் அமைத்த ஒழுங்கு மனைவி புருஷன், இதை கர்த்தர் ஒழுங்கு வைத்திருக்கிறார். இதை மீறி புருஷன் வேறொரு மனைவியை தேடினாலோ, மனைவி புருஷனை விட்டுவிட்டு வேறொரு புருஷனோடு தொடர்பு வைத்தாலோ பாவம் திட்டவட்டமாய் வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இந்த கர்த்தர் உணர்ச்சிகளை வச்சுட்டு அது அப்படியே அம்போன்னு விட்டுல, அதுக்கு ஒரு ஒழுங்கையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த மோகம் வாலிபர்களுக்குள்ளே வாலிப பெண்களுக்குள்ளே இந்த மோகத்தை தணித்துக் கொள்ள பலவிதமான உபாயங்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அதிலேதான் தேவனோடு உள்ள உறவுகள் நின்று போகிறது. குற்ற உணர்ச்சி மனசில் இருக்குது. ஒரே வீட்டுக்குள்ள வாலிபன் தங்கியிருக்கிறான், அதே வீட்டுக்குள்ள ஒரு வாலிப பெண்ணும் தங்கியிருக்கான், அதனால ஒண்ணும் இல்லை என்று அவங்க யோசிக்கிறது இல்லை. அதை சிந்திக்காம அப்படியே தங்கி கொண்டிருக்காங்க நிறைய பேர். இப்போ அது பாவமானு கேட்டு எழுதினவங்களும் நேரில் கலந்து கதைச்சவங்களும் நிறைய பேர் உண்டு. அது பாவம், அது பாவம். எப்படி பாவம்? என்னதான் நீங்க ஜாக்கிரதையா உங்களை பாதுகாத்துக் கொண்டாலும் முதலாவது சாட்சி நஷ்டப்பட்டு விடும். நீங்க எவ்வளவுதான் பரிசுத்தமா நாங்க ரெண்டு பேரும் பரிசுத்தமா இருக்கிறோம் சொல்லிக்கிட்டாலும் வெளிப்பார்வையில இருக்கிறவங்க பல காரியங்களை யூகிக்க வழி உண்டு. ஆகவே திருமணம் செய்யாத ஒரு பெண்ணும் திருமணம் செய்யாத ஒரு ஆணும் ஒரு ஒரே வீட்டில ஒரே அறையில வாழ்வது தங்குவது சாட்சி இல்லாத காரியம். அதை தவிர்ப்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிக மிக நல்லது. இந்த சரீரத்தின் பாடுகளை சரீரத்தினுடைய உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் கஷ்டம். அது ஒரே ஒரு வழி, உபவாசம் பண்ணிதான் அதை மேற்கொள்ள வேண்டும். உபவாசத்தினால் நிச்சயமாக அதில் நாம் வெற்றி பெற முடியும். அந்த உபவாசம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். எப்பெல்லாம் இந்த பிரச்சனை வருதா உடனடியாக உபவாசம் பண்ணுங்க. உபவாசம் பண்ணி அதை மேற்கொள்ள கர்த்தரிடத்துல நீங்கள் பலம் பண்ணுங்க, பலம் வாங்கிக் கொள்ளுங்க. அப்போ இந்த மோகத்தின் அடிப்படையில் ஏற்படுகின்ற இந்த விளைவுகள் திருமணம் ஆகும் வரைக்கும் ஒரு கட்டுப்பாட்டின் எல்லைக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். எத்தனை வருஷத்துக்கு அப்ப எனக்கு திருமண வாழ்க்கைய நடக்காது போல எனக்கு தோணுது, அப்போ என்னுடைய நிலைமைக்கு என்ன ஆலோசனை? பைபிள சொல்லுது எபிரேயர் கிருபம் 13:5 உள்ளது போதும் என்று இருங்கள், நான் உங்களை ஒரு நாளும் கைவிடுகிறதே கிடையாது. இது சொல்லப்பட்ட அர்த்தம் வேற, நோக்கம் வேற. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எனக்கு அமைந்த இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை இவ்வளவுதான், எனக்கு கொடுக்கப்பட்டது இவ்வளவுதான், போதும், இந்த வாழ்க்கையில இவ்வளவாவது இருந்ததே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படியாக நம்மை அந்த கட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும். நமக்கு நல்ல சரீரம் உண்டு, ஆனா திருமணம் மாத்திரம் ஆகல. ஆனா அதே சமயத்துல உள்ளத்துல ஒரு வெறுமையும் அல்லது ஒரு வெறுப்பும் தானாக உருவாக ஆரம்பிக்குது. நம்மை விட மோசமான ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு குடும்பத்தை நம்ம பார்த்தா நாம உயர்ந்த நிலைமையில கர்த்தர் வச்சிருக்கிறத நினைச்சு வாய்விட்டு ஸ்தோத்திரம் செய்ய முடியும். சேலத்துல ஒரு ஏழை பெண், இந்த மாட்டு சாணம் இருக்குது பாருங்க, அந்த சாணத்தெல்லாம் அடிச்சு உமிய போட்டு காய வச்சு அந்த சாணத்தை விற்கிறது, அதுல இருந்து கிடைக்கிற பொருளை வச்சுதான் அந்த குடும்பம் நடத்துறாங்க. ரயில்வே டிராக் பக்கத்துல எல்லாம் அந்த சாணத்தை அடிச்சு வைப்பாங்க, பிரிட்ஜ் மேலாம் அடிச்சு காய வைப்பாங்க. அப்படிப்பட்ட சமயத்துல 12 பெண் அந்த சாணத்தை, காஞ்சி போன சாணத்தெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வரும்போது ட்ரெயின் வருது, அதுக்குள்ள ஓடி போயிலான் போனா ட்ரெயினுக்குள்ள அகப்பட்டு கொண்டா. அவளுடைய தொடைக்கு கீழே, இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியோடு கால் துண்டாகி விட்டது. அவ செத்துருவான்னு சொல்லிட்டு தான் ஆஸ்பத்திரி கொண்டு போகாம வச்சுட்டாங்க. உயிர் இருக்குது, ஆனா அதுக்குள்ள படிச்ச சில ஆள்லாம் வந்து சொன்னாங்க, ஏன் இப்படி வச்சிட்டு இருக்கிற, இல்ல இனி அவ பொழைச்சா என்ன என்னையா? அதனால தான் எப்படியோ ஒண்ணு
அவளுக்கு சுகம் கிடைச்சதுனா போதுமே, நீ ஏன் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போ. உடனே அவசரமா ஆஸ்பத்திரி எடுத்துட்டு போனாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி கேஸ் எல்லாம் நாங்க பாக்கும்போது இவங்க எல்லாம் இருக்கிறத விட செத்துறது நல்லது அப்படிதான் மனசுல தோணும். ஆனாலும் டாக்டர்களுடைய உள்ளத்துல கடமை என்ன, அது கடைசி வரைக்கும் அவங்க உயிரை காப்பாத்த வேணும்ன்றதுதான் கடமை. அந்த கடமையை நிறைவேற்றத்துக்கு டாக்டருங்க அவசரமா அவளுக்கு செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் செஞ்சு ரத்தம் கொடுத்து தையல் போட்டு எல்லா ஏற்பாடும் செஞ்சாங்க. ஆச்சரியம், அவ சுகமாயிட்டா. சுகமானதுனாலதான் இப்ப ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை, இடுப்புக்கு கீழே ஒண்ணுமே இல்லை. இப்போ அவள் வளர்ந்து வாலிபமாகி விட்டாள். நாங்க ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருந்த சமயத்துல சம்பவித்த இந்த காரியம். அவள் வளர்ந்து வாலிபமாகி விட்டா. ஏறக்குறைய 30 வயசா ஆகிற சமயத்துல ஒரு ஆள் அவளுடைய நிலைமையை பார்த்து, இவளுக்கு நான் வாழ்க்கை கொடுப்பேன், ஏன்னா யாருமே இவளை விரும்ப மாட்டாங்க, ஆனா இவளுடைய சூழ்நிலையில நான் அவளுக்கு காலாக இருந்து நான் அவளுக்கு வாழ்க்கை கொடுப்பேன்னு ஒரு ஆள் முன்னுக்கு வந்தார். ஆச்சரியமான காரியம், ஊரே திரண்டு வந்து அந்த ஆளை ரொம்ப அப்ரிசியேட் பண்ணிச்சு, வாழ்த்துனாங்க. அந்த ஆள் கல்யாணம் கட்டியிருக்கிறார். இப்போ அந்த பெண்ணோட குடும்ப வாழ்க்கை, அவளுக்கும் ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்கிறது. ஆனா அந்த நிலைமையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் நேர்ல பார்த்தேன், ஆனா நீங்க கற்பனையில பார்க்கலாம். காலையில வேலைக்கு போகும்போது இந்த பெண்ணுக்கு தன்னுடைய மனைவிக்கு குளிப்பாட்டுறதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செஞ்சு குளிப்பாட்டின ஏற்பாடு, புருஷனே நாப்கின் கட்டுற மாதிரி கட்டி துணியை போட்டு எல்லாம் மூடி அவளுக்குன்னு ஒரு மரத்துல ஒரு உரல் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவ உட்கார முடியாத, பேலன்ஸ் பண்ண முடியாது. ஒன்னு செவுத்துல சாச்சி வைக்கணும், இல்ல அப்படின்னாக்கா அந்த உரலுக்குள்ள சொருகிட்டு அவர் போயிடுவார். அப்படிதான் அவ உட்கார்ந்து இருப்பா. ஆனா அநேக தடவை என்ன பாயில போட்டு போயிடுங்கன்னு சொல்லுவா. பாயில போட்டுட்டாக்கா அவ உருண்டு உருண்டு இந்த கோயில்ல உருள்றாங்க பாருங்க. குழந்தைக்காக வேண்டவங்க, அந்த மாதிரி வேண்டவங்க, அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும்னாக்கா உருண்டு 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 போய் அந்த பொருளை எடுப்பா. அப்புருஷன் வர்றதுக்குள்ள அவளே சமைப்பா, படுத்துக்கிட்டே தோசை ஊத்துவா, படுத்துக்கிட்டே அடுப்பை எடுத்து வைப்பா. இன்னைக்கு அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, எனக்கு கர்த்தர் நல்ல சரீரத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல கால்களை கொடுத்திருக்கிறார், நல்ல கரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த சகோதரனுடைய வாழ்க்கை எனக்கு ஏற்படலையே, என் ரெண்டு காலையும் நான் இழக்கலையே, அப்ப நாம என்ன சொல்ல முடியும்? ஆண்டவரே, இம்மட்டும் நீர் எனக்கு கொடுத்த இந்த சரீரத்துக்கு உமக்கு நன்றி. அப்போ இப்படியும் நம்ம கம்பேர் பண்ணும் போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டுக்கிற ஏமாற்றத்தை அதுலதான் நம்ம மறக்க முடியும். நமக்கு ஏற்பட்டிருக்கிற தோல்விகளை அதன் மூலியமாய் மறக்க முடியும். கம்பேர் பண்ண, நம்ம விட மோசமான நிலைமையில் இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணணும். நம்மளோட உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணா நமக்கு வெறுப்பு வரும், முறுமுறுப்பு வரும். ஆனா ஆவிக்குரியவங்க நல்லா சிந்திக்கணும். புலம்பலின் புஸ்தகம் 3:33 வசனத்துல, மனப்பூர்வமாய் எந்த ஒரு மனுஷனையும் கர்த்தர் சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. மனப்பூர்வமாய், நாட் வில்லிங்லி, கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இவைகளை அனுமதிக்கிறார், கொடுக்கிறார். அல்ல, தீமையினால கர்த்தர் யாரையும் சோதிக்க மாட்டார். வியாதியை கொடுத்து சோதிக்க மாட்டார், தோல்வியை கொடுத்து சோதிக்க மாட்டார். தீமையினாலே கர்த்தர் சோதிக்கிறவர் அல்லன்னு வசனமே சொல்லுது யாக்கோபனுடைய புஸ்தகத்துல. ஆனா இந்த மாதிரி உள்ள காரியங்கள் அனுமதிக்கிறார். என்ன நோக்கமோ நமக்கு தெரியாது, என்ன நோக்கமோ, எத்தனை நாளைக்கு கர்த்தர் இப்படி அனுமதிக்கிறாரோ அது வரைக்கும் கர்த்தருக்காக அவருடைய கருவியாக நம்ம வாழ்ந்துருவோம். அப்படிதான் நம்மை நாமே தேற்றிக் கொள்ள வேண்டும். அப்போ தேவன் வச்சிருக்கிற அந்த ஒழுங்கு என்ன? திருமணம். அது வரைக்கும் நம்மை நாமே கட்டுப்படுத்தி கர்த்தரிடத்திலே அந்த பலத்தை வாங்கி கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஒருவேளை வாலிபத்து நிமித்தமாய் ஏற்படுகிற அந்த உணர்ச்சியின் சூழ்நிலையில அந்த எண்ணங்கள் வருகிற சமயத்தில் உடனடியாக எண்ணத்தை திசை மாற்ற வேண்டும். அதையே நீங்க ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா அந்த எண்ணமே பாவத்துக்கு நேராக வழி நடத்தினோம்.
அந்த எண்ணங்கள் உருவாகும் போது எண்ணத்தை டைவர்ட் பண்ணணும், திசை மாற்ற வேண்டும். ஒன்னு, தனிமையை சீக்கிரமா மாற்றிக்கொள்ளணும். தனிமையில தான் அந்த எண்ணங்கள் வரும், நம்மளை வேதனைப்படுத்தும். தனிமையை மாற்றிக்கொண்டு ஒன்னு, புஸ்தகங்கள் படிக்கணும், இல்ல வேத புஸ்தகம் வாசிக்கணும், இல்ல அந்த இடத்தை விட்டு நீ சீக்கிரமா போகணும். அந்த சீக்கிரமா போகும்போது ரெண்டு வழி உங்ககிட்ட இருக்குது. அந்த அந்த சோதனைக்கு ஒரு பக்கம் இருக்குது, உனக்கு ஆவிக்குரிய காரியத்துல அந்த மைண்ட் டைவர்ட் பண்ணக்கூடிய மற்றொரு வழி இருக்குது. சோதனைக்குள்ள வழியில போய் இந்த எண்ணத்தோட போனா நிச்சயமா விழுந்து போயிடுவேன். அதனால சரியான பாதையில மைண்ட் டைவர்ட் பண்றதும் பண்றோம், சரியான வழியில சரியான இடத்துல போய் அந்த டைவர்ட் பண்ணிக்கிட்டா உன்னை நீ பரிசுத்தவாளாய் பரிசுத்தவானாய் உன்னை நீ காத்துக்கொள்ள முடியும். இப்படிதான் அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது மிக மிக முக்கியம். கர்த்தருக்காக இந்த சரீரத்தை நான் பரிசுத்தமாக்கிக் கொள்கிறேன். ஏன்னாக்கா ஆண்டவர் சொன்னாரே, நீங்களே ஆலயம், இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்து போட்டால் அவனை நான் கெடுத்து போடுவேன். இந்த ஆலயத்தை, இந்த சரீரத்தை கெடுத்து போட நமக்கு உரிமை இல்லை. இது கர்த்தர் கொடுத்த சரீரம். ஆகவே இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருத்தருடைய கடமை. வாலிப தம்பிமார் தங்கச்சிமார், உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில சொல்றேன், மறைச்சு மறைமுகமாக பேச நான் விரும்பல. என சில காரியங்களை வெளிப்படையா சொன்னாதான் முடியும். அது இல்லாமே இங்க நீங்க அந்த ஒரு நிலைமையில இங்க வந்திருக்கிறீங்க. ஆகவே உங்களுக்கு வெளிப்படையா நான் சொல்ல ஆசைப்பட்டேன், மோகம் அது தவறான காரியத்துக்கு அது வழி நடத்தி செல்லும். பாருங்க, இந்த அம்னோன் யார விரும்பினா, தாமார விரும்பினா. தாமார் வாசவத்தில் யாரு, ஓன் சிஸ்டர். நிறைய பேருக்கு அதை வாசிக்கும் போது முதல் அந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பம் வாசிப்பாங்க, ரெண்டாவது வசனம் அம்னோன் தன்னுடைய சகோதரி ஆகியன்னு ஆரம்பிச்சிருக்கும். என்னடா இது குழப்பறாரு, முதல்ல அவனுக்கு அவனை போய் அவளை நேசிச்சான்னு சொல்லப்பட்டிருக்குது, ஆனா ரெண்டாவது வசனத்துல என்ன சொல்லிருக்குது, சகோதரியாகிய தாமாரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இது வாசகத்துல சரித்திரம் படிக்காம முன்ன பின்ன படிக்காம இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குழப்பமாயிடும். ஏன் சகோதரி என்ற வார்த்தை உபயோகப்படுத்திருக்கிறாருன்னு மேல வாசிச்சாக்கா உங்களுக்கு நல்லா புரியும். தாவீதுக்கு பல மனைவிகள் உண்டு, அதுல ஒரு மனைவிக்கு பிறந்ததுதான் அப்சலோம் தாமார், இன்னொரு மனைவிக்கு பிறந்தது தான் அம்னோன். தாய்கள் வேற, ஆனால் தகப்பன் ஒரே தகப்பன். அப்ப என்ன ஆகுது, சொந்த சகோதரி, சொந்த சகோதரி, தன்னுடைய தகப்பனின் ரத்தம், தன்னுடைய ரத்தம், அவளுடைய ரத்தம் எல்லாம் ஒன்று. சொந்த சகோதரிய அவன் மோகிக்கிறான். மோகத்துக்கு பாருங்க, அதுதான் காதலுக்கு என்ன இல்ல, காதலுக்கு யார நேசிக்கிறோம், எப்படி நேசிக்கிறோம், அதனுடைய பின்னணி ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்புறம் பின்னாடி கண்ணீர் விடுறது, ஐயோ எனக்கு தெரியாம போச்சா, உன்ன போய் நான் கட்டினே, எங்க அம்மா வேண்டான்னாங்களே, எங்க அப்பா வேண்டான்னாங்களே, எல்லாரும் காலை பிடிச்சாங்க, கைய பிடிச்சாங்க, ஆனா நீ உன் வார்த்தையே நம்பி நான் மலமலன் வந்தேன் இல்லையா அப்படின்னு வாங்க. நான் கேக்குறேன், சரி மனதை புரிந்து கொண்டதுக்கு பிறகு திருமணம் செய்து கொள்வது நல்லதுன்னு சொல்றீங்க, உண்மையில நீங்க மனச புரிஞ்சுகிட்டீங்களா, மனச புரிஞ்சுகிட்டோன்னு சொல்ல முடியுமா? தேவன் மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ மனுஷன், எந்த மனுஷனாலும் உள்ளத்தை அறியவே முடியாது. ஆனா வெளிப்படையாக உண்மையை சொல்ற மாதிரியே இருக்கும், ஆனா அந்த ரங்கத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதுலதான் அநேகருடைய வாழ்க்கையில தோல்வி. அப்போ அதனால நாம் என்ன செய்யறோம், முழு நம்பிக்கை கர்த்தர் மேல வச்சு, ஆண்டவர் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையணும்னாக்கா உம்முடைய பிரியம் போல அந்த காரியங்கள் நடக்கட்டும், உம்முடைய சித்தம் போல. இப்ப இதுல தேவ சித்தம் எப்படி, அதையும் சிலருக்கு கேள்வி. அவங்களை காதலிக்கிறேன், அவங்க என்ன காதலிக்கிறாங்க,
எங்க வீட்டுல இந்த காரியத்தை நான் சொன்னேன், எங்க வீட்டுல ஓகே சொல்லிட்டாங்க, ஆனா அவ வீட்டுல ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நாங்க எம்பிபிஎஸ் முடிச்சாச்சு, இப்ப எம்டியும் படிச்சிட்டு இருக்கிறோம். இனி எவ்வளவு நாளைக்கு நாங்க இப்படி ஜீவிக்கிறது? அவங்க பெண்ணு வீட்டுல சம்மதிக்கவே மாட்டேன்றாங்க. இப்போ நாங்க ரெண்டு பேருமே கிறிஸ்தவங்க, அதுவும் பானகேன் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கிறிஸ்தவங்க. இப்ப நாங்க உங்ககிட்ட வந்தது தேவ சித்தத்தை அறிவதற்காக வந்தோம். தேவ சித்தம், இப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வது தேவ சித்தமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் சொன்னேன், ஆமா நீங்க அவளை நேசிக்கிறீங்களா? ஆமாங்க நேசிக்கிறேன். ஏமா நீ உண்மையிலேயே அவளை நேசிக்கிறியா? ஆமா. கல்யாணம் கட்டினா அவரை தான் கட்டுவேன், இல்லைன்னா நான் இப்படியே இருந்துருவேன். ஓ அந்த தீர்மானத்துக்கு வந்துட்டீங்களா தம்பி நீங்க? ஆமாங்க நான் அந்த தீர்மானம். அப்ப கட்டிட்டு போப்பா, கட்டிட்டு போ. தேவ சித்தத்துக்கு ஏன் வர்ற? தீர்மானம் பண்ணியாச்சு இல்ல, கடைசி வரைக்கும் இப்படிதான் வாழணும்னு தீர்மானம் பண்ணியாச்சு. அப்புறம் எங்க தேவசித்தம் இருக்குது? நமக்குள்ளாகவே ஒரு திட்டம் வரைஞ்சுகிட்டு ஒரு பிளான பண்ணிட்டு தேவசித்தத்தை எதிர்பார்த்தா ஒரு நாளும் தேவசித்தம் வெளிப்படாது. நமக்குள் திட்டம் ஒண்ணுமே இல்லாம, சுவாமி எனக்குன்னு ஒரு திட்டம் இல்லை, எனக்கு ஆசை உண்டு, நேசம் உண்டு, பாசம் உண்டு, ஆனா என்னுடைய பிற்கால வாழ்க்கையை அறிந்தவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான். ஆக உம்முடைய கரத்துல அதை விடுறேன், உம்முடைய சித்தம் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஏற்பாடும் இல்லாம அவரையே நம்பும் போது அவருடைய திட்டம் மிக தெளிவாக நமக்கு வெளிப்படும். அவரையே சார்ந்ததுனால, அவரையே முழுதுமாக நம்பினதுனால. அதை விட்டுட்டு இந்த வலையில அகப்பட்டதுக்கு பிறகு தேவ சித்தத்தை கேட்பது அது தவறான காரியம், அது சரியில்லாத காரியம். இப்படி ஒரு ஏற்பாடு செய்வதற்கு முன்பதாக தேவ சித்தம்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அது வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி ஒரு அலையன்ஸ் இருக்குது. காலையில் ஒருத்தர் கேள்வி கேட்டார் இல்லையா, மூணு பேர், மூணு சகோதரிகள் தயாரா இருக்கிறாங்க. இதுல மூணுல யார செய்யறது நீங்க தான் ஆலோசனை சொல்லணும். ஆள் முகமே தெரியாது, நான் எப்படி ஆலோசனை சொல்றது? அந்த மாதிரி சிலர் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை, அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை, இதெல்லாம் நம்ம பார்த்து ஆண்டுடைய சமூகத்துல கேட்கணும். ஆண்டவரே இன்னார் இப்படி இருக்கிறாங்க, என்னுடைய உள்ளத்துல ஒரு ஆசை இருக்குது, இவங்களை திருமணம் செஞ்சா வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உங்களுடைய ஊழியத்துக்கு அது பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இன்னும் நான் அதை வெளிப்படுத்தல சுவாமி, இன்னும் வெளிப்படுத்தல, அவங்களும் வெளிப்படுத்தல, அவங்க நேசிக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் உமக்கு சித்தம் இல்லாதது என்னுடைய வாழ்க்கையில நடக்க கூடாது. உங்களுடைய மனசை வேதனைப்படுத்திட்டு நான் இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொள்ள பிரியப்படல. ஆகவே உங்களுடைய சித்தம் விளங்க எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும். நான் அவளை திருமணம் செய்து கொள்ளலாமா? நான் அந்த ஆளை திருமணம் செய்து கொள்ளலாமா? அதுக்கப்புறமேல கர்த்தருடைய வெளிப்பாடு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். சூழ்நிலைகள், மற்ற காரியங்கள், இதை பற்றி உள்ள பேச்சுவார்த்தைகள், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உன்னை நீ எதிர்பாராமலே எல்லாம் ஒன்னா கை கூடும். ஆண்டோர் ஒரு வாசல திறக்கிறாருனாக்கா திட்டமா திறப்பாரு, சும்மா சந்துல ஓடி போயிடும் சொல்ல மாட்டார், தெளிவா வாசல திறந்து திறந்து உனக்கு காண்பிப்பார். அப்படிதான் நம்ம தேவனுடைய சித்தத்தை எதிர்பார்த்து ஜெபித்து அப்படிதான் செய்யணுமே தவிர, நாமாகவே திட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தேவ சித்தத்தை எதிர்பார்ப்பது நல்லதுல. அப்ப நான் என்ன செய்யணும்? சாமி இப்படி நான் ஒருத்தரை நேசிச்சிட்டேன், உங்ககிட்ட அதை நான் அறிவிக்கல, ஆனா எப்படியோ எங்க ரெண்டு பேருக்குள்ள நேசம் வந்துருச்சு, எங்களை வாழவையும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், நாங்கள் குடும்பமாய் உமக்கென்று ஜீவிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும், எங்கள் பெற்றோர்கள் இதற்கு தடையில்லாதபடி எங்கள் மேல கிருபியாயிருந்து இந்த காரியத்தை வாய்க்க செய்யும். அது ஜபம், கர்த்தர் அதை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், வாய்க்கவும் செய்வார். அதை விட்டுட்டு தேவ சித்தத்தை தவறான விதத்துல நாம் எதிர்பார்க்க கூடாது. ரெண்டாவது வசனத்துல நீங்க பார்க்கலாம், ஒன்னு யோவான் 5:14, 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். போதும், கேட்பது சரி, ஆனால் கேட்கிற காரியம் அவருக்கு சித்தமான காரியமான்னு பார்க்கணும். அவருக்கு இஷ்டமில்லாத காரியத்தை நீ கேட்டனாக்கா நிச்சயமா கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார், அதை ஆசீர்வதிக்க மாட்டார்.
இப்ப பாருங்க, சிலர் என்ன செய்யறாங்க, ஒரு இந்து வாலிபனை கல்யாணம் பண்றது அல்லது நேசிக்கிறது, இப்ப தேவசித்தம்னு கேக்குறது. வெளிப்படையாவே தெரியுதே, விக்கிரகத்தை ஆராதிக்கிறவங்களோட உள்ள உறவு இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் புஸ்தகத்தை எழுதுனது யாரு? சாலமோன். பிரசங்கினுடைய புஸ்தகத்தை எழுதுனது யாரு? சாலமோன் தான் சொல்றாங்க. அதே மாதிரி உன்னத பாட்டு எழுதுனது யாரு? அதுவும் சாலமோன் தான் சொல்றாங்க. ஆனா உறுதி இல்லை. ஆனா எப்படியோ இந்த நீதிமொழிகள் அநேக நீதிபதிகள் எல்லாம் கையில வச்சிருக்கிற ஒரு புஸ்தகம். இந்த சாலமோனுக்கு கர்த்தர் பெரிய ஞானத்தை கொடுத்தார். அவனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கும் போது என்ன சொன்னாரு? உன்ன போல இருக்கிற ஞானவான் உலகத்துல இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு உனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கறேன். ஏன்னா அவன் ஞானம் கேட்டான். இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு நான் இந்த சின்ன வயசுல வந்திருக்கிறேன். ஆகவே எனக்கு ஞானம் போதாது, இந்த ஆளுகின்ற ஞானம் எனக்கு வேண்டும். எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிற ஞானம். எத்தனை குடும்பத்தினுடைய பிரச்சனையை தீர்த்திருப்பான், எத்தனை காதலருடைய வாழ்க்கையை அவன் சரிப்படுத்தி தீர்த்திருப்பான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நியாயாதிபதி. இவனுடைய நியாயாதிபதி தன்மையை கேட்டுதான் வேறொரு தேசத்தினுடைய ராணி கூட தேடிட்டு வந்தாளே. என்ன அதிசயமான மனுஷன், அற்புதமா நியாயம் செய்யறானாமே. அப்படி மத்தவங்களுக்கு எல்லாம் ஞானத்தை கொடுத்து, நியாயத்தை கொடுத்து தீர்த்து வச்சு அநேகருக்கு புத்தி சொன்னவன். ஆனா அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு பாத்தீங்களா? என்ன ஆச்சு அவனுடைய முடிவு? விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்களோடு அவனுக்கு தொடர்பு ஏற்பட்டுருச்சு. அப்படிப்பட்ட பெண்களை அவன் திருமணம் செய்து கொண்டான். வசனம் சொல்லுது, அவர்கள் அவனை சோரம் போக பண்ணினார்கள். அவங்க விலக்கி எழுத்துட்டாங்க அவன். அப்படிதான் நடக்கும் சாதாரணமா. பெண்கள் எந்த மாதிரி இருக்கிறாங்களோ அந்த லைனுக்கு தான் ஆம்பளைங்க போயிடுறாங்க நிறைய இடத்துல. அப்படிதான் அந்த மாதிரி உள்ள வழியில விக்கிரகத்தை ஆராதிச்சவர்களோடு உள்ள உறவு ஏற்பட்டதுனால அவர்களுடைய வழிக்கு இவன் போக ஆரம்பிச்சிட்டான். அது மாத்திரம் இல்ல, தேவனுக்கு எந்தேவன் சொல்லி தேவனுக்கு ஆலயம் கட்டின அவரே கையில யார் யார நேசிச்சானோ, அதுவும் விதவிதமான பொண்ணுகளை நேசிச்சிருக்கிறான், அவங்க விதவிதமான தெய்வங்களை வணங்கி இருக்கிறாங்க, அத்தனை பெண்களுக்கும் அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி அவங்க அவங்களுக்கு ஒரு கோயில கட்டி வச்சிட்டான். அவங்க அவங்களுக்கு ஒரு கோயில, அவங்க அவங்களுக்கு கோயில. நீ அந்த தெய்வத்தை ஆராதிக்கிறியா, தா உனக்கு ஒரு கோயில். நீ இந்த தெய்வத்தை ஆராதிக்கிறியா, தா அந்த தெய்வத்துக்கு ஒரு கோயில். எப்படி இருக்கும் கர்த்தருடைய மனசு? ஆகவேதான் மற்றவங்களுக்கு உபதேசம் சொன்ன இந்த சாலமோனுடைய முடிவு அவ்வளவு சந்தோஷகரமானதாக இல்லை. சாலமோனுடைய முடிவு பரிதாபம். ஒரே ஒரு காரணம் என்ன? அவன் விக்கிரகத்தை ஆராதித்தவர்களோடு அவன் திருமணம் செய்தான், தொடர்பு கொண்டான். அதனாலதான் கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை நேசிக்கிறவங்களோட தான் தொடர்பு இருக்கணும். இப்ப இப்படிப்பட்ட ஒரு தொடர்பை ஏற்படுத்திட்டு ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? தேவனுக்கு இது தவறு, இதுக்கு பிடிக்காது. அவிசுவாசி அந்நிய நுகத்தோட இணைக்க கூடாதுன்னு வசனம் சொல்லுது இல்லையா? அந்நிய நுகத்தோட இணைக்க கூடாது, விசுவாசி அவிசுவாசியோடு இணைக்க கூடாது. அந்நிய நுகத்தோடு இணைக்கப்படாதிருப்பாயாக தெளிவா சொல்லுது சட்டம். ஆரம்பத்தில் ஆதி ஆகமத்திலிருந்தே வேத புஸ்தகம் முழுவதுமே நீ பார்க்கலாம், ஆண்டவருக்கு கோபம். விக்கிரகாராதனை, விக்கிரகாராதனை, விக்கிரகாராதனை. எந்த ராஜா வந்தாலும் முதல்ல நீ அதை தகர்த்து போடுன்றார். அவ்வளவு கோபமும் வெறுப்பும் அந்த விக்கிரகாராதனை இருக்குது. அவர் வெறுக்கின்ற ஒரு பெண்ணை, ஒரு மாலிபனை நீ நேசிச்சு நீ கல்யாணம் கட்டினாக்கா, அப்ப தேவன் அதை வெளிப்படுத்துவாரா? இது நல்ல தேவனுடைய சித்தத்தை நம்ம கேட்டு அவர் சொல்லுவாரா? நிச்சயமாக சொல்ல மாட்டார். தாவீது சொல்றான், ஆண்டவரே உம்மை பகைக்கிறவரை நான் பகைப்பேன். அதான் வைராகியம், ஆவிக்குரிய வைராகியம். அதனால ஆவிக்குரியவங்க நான் இப்படி இருந்தாலும் இருப்பேன்னு தவிர, ஒரு நாளும் விக்கிரகத்தை ஆராதிக்கிறவங்களோட எங்க அப்பா அம்மா சொன்னாலும் நான் இணைய மாட்டேன், கட்ட மாட்டேன். எனக்கென்று கர்த்தர் என்னை நேசித்தது உண்மையானா எனக்கென்று ஒரு வாழ்க்கையை அவர் வச்சிருப்பார். இப்படி சொல்லி நம்ம கர்த்தருக்கு முன்பாக வைராகியம் பாராட்டும் போது அது ஒரு நாளும் வீண் போகாது. தேவ சித்தம், இப்படிப்பட்ட காரியங்களில் தேவ சித்தம், நீங்களாக தீர்மானித்துக் கொண்ட காரியத்துக்கு தேவ சித்தம் வராது. இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த வசனத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதுதான் பெற்றுக்கொள்வீங்க. அப்போ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இது அவருக்கு பிரியுமா, இந்த இணைப்பு அவருக்கு இஷ்டமா இருக்க முடியுமா, இந்த தொடர்பு நான் செய்திருக்கிறேனே இது அவருக்கு சித்தமா இருக்குமா,
அப்படின்றத அப்பவே நீ ஆரம்பத்திலே நீ கேட்டு அது அவருக்கு சித்தமில்ல அது அவருக்கு பிரியமில்லாத காரியம்ன்றதை வசனத்தின் மூலமாகவும் உன்னுடைய உள்ளத்திலே காணப்படுகிற அந்த குற்றமில்லாத அந்த சந்தோஷத்தை நிமித்தமாக நீ உறுதிப்படுத்திக்கோ. ஒரு காரியத்தை நீ செய்யும் போது உள்ளத்துல குற்ற உணர்ச்சி இருக்குமானாக்கா நீ தயசித நீ அத இன்னொரு தூர நீ பரிசோதனை செஞ்சு கொள்றது உனக்கு நல்லது. திருமணம் கட்டம் அதுதான் கர்த்தருடைய ஒழுங்கு. அந்த ஒழுங்குக்குள்ள வரும் வரைக்கும் உன்னை நீ கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. பாருங்க சொந்த தங்கச்சிய இவன் மோகிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மோகம் ஏற்பட்டதுனால யார நேசிக்கிறோம் யார காதலிக்கிறோன்னு தெரியாம செய்யறது. நான் விமானத்துல சென்னையிலிருந்து டெல்லிக்கு பிரயாணம் பண்ணும்போது என் பக்கத்துல ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு நீதிபதி அவர் கையில ஒரு டேப்லெட் எடுத்து காஃபி வாங்கி குடிச்சாரு. நான் சொன்னேன் தலைவலிங்களா ஃபீவரான்னு கேட்டேன். இல்ல டென்ஷன் வேற ஒண்ணும் இல்ல அந்த பெயின்னாலதான் இது நான் அப்படி போட்டேன். அவராகவே சொல்றாரு இன்னைக்கு முழுவதும் என்னுடைய மனசுல ஒரு பிரச்சனை. நேற்று கொடுத்த ஒரு தீர்ப்பு ஒரு வாலிபனுக்கு நான் கொடுத்த தீர்ப்பு என் மனதிலே சந்தோஷம் இல்லை. என்ன தீர்ப்பு அது விவரத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா இஃப் யூ டோன்ட் மைண்ட்? உடனே அவர் சொன்னார் இல்ல நான் யார்கிட்டயாவது சொல்லணும் அப்பதான் எனக்கும் கொஞ்சம் டென்ஷன் நீங்கும் நான் நினைக்கிறேன் பிகாஸ் யூ ஆர் அ ஸ்பிரிச்சுவல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்ல ஆரம்பிச்சார். ஒரு வீட்டில் அண்ணன் தங்கச்சி அப்படி இருக்கும்போது ராத்திரி நேரத்தில் இவன் எக்ஸாமினேஷனுக்காக படிக்கும்போது அவன் படிச்சுட்டு அவன் திரும்பி போய் படுக்கைக்கு போகும்போது தங்கச்சிக்காரி படுத்திருக்கிற இடத்த கட்டில தாண்டி அவன் அந்தாண்ட போகணும் அந்த அறையை தாண்டி. அன்னைக்கு அவளும் எக்ஸாமினேஷனுக்கு படிச்சவ அதே ரூம்ல அவளும் படுத்து தூங்கிட்டா. அந்த சமயத்துல இவன் படிச்சு கொண்டிருக்கும் போது ஃபேன்னால துணி விலகினதுனால இவன் அதை பார்த்ததுனால ஏற்பட்ட மோகம். இவன் பார்த்து திரும்பி இருந்தான பிரச்சனை ஒண்ணும் இல்லை. ஆனால் அவன் படிக்கிறத விட்டுட்டு அதையே கவனிக்க 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 அவனுடைய உள்ளத்துல மோகம் வெறியாக மாறினது. சொந்த சகோதரியை கற்பழித்து விட்டான். அவள் கதற கதற அண்ணா 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 என்று சொல்ல சொல்ல அவன் கற்பழித்து விட்டான். கடைசியில இந்த அவமானம் தாங்காமல் அடுத்த நாள் அவள் தற்கொலை செய்து கொண்டாள். அந்த முழு குடும்பம் சோகத்திலானது. பையன் ஓபனா அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டான். வெளியே போன அப்பா அம்மா திரும்பி வந்தபோது நடந்த நிகழ்ச்சியை அவன் சொல்லிட்டான். அப்பா என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் சரி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதறினான். சரி பரவாயில்லப்பான்னு தங்கச்சியும் தேற்றிட்டாங்க. ஆனா மறுநாள் தங்கச்சி தற்கொலை செய்து கொண்டா. அவளுக்கு என்னமோ அதை தாங்க முடியாத ஒரு வேதனையாய் போச்சு. உடனே போலீஸ் என்கொயரி வந்துச்சு. போஸ்ட்மார்டம் பண்ணும்போது இது சூசைடுன்னு சொல்லி பண்ணிருந்ததுனால போலீஸ் என்கொயரி வந்தது. அப்பா அம்மா மறைச்சிட்டாங்க. அவளே பண்ணிட்டா என்ன காரணம் தெரியல லெட்டர் கெட்டர் ஒன்னு எழுதி வைக்கல அவளே செத்துட்டான்ட்டாங்க. ஆனா இவனை என்கொயரிக்கு கூப்பிடுமா சொன்னான் நான் தான் நான் தான் காரணம். அப்பா அம்மா பையனுடைய காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க வேண்டாண்டா வேண்டாண்டா வேண்டாம் நீ தப்பு பண்ணி நீதான் சரியாயிட்டேப்பா தெரியாம நடந்த விஷயம் தானே இப்ப என்ன நடக்கணும் உனக்கு தெரியுமா? போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க நிச்சயமா உனக்கு தண்டனை கிடைக்கும். இது தற்கொலை கேஸ் இது. உன்னால அவ தற்கொலை பண்ணிக்கிட்டானாக்கா நிச்சயமா அதுக்கு நீதான் குற்றவாளி. ஏன்னா நீ வேற ஓபனா ஒத்துக்கிற. வேணாண்டா வேணாண்டா இந்த குடும்பத்துல ஒருத்தியே தான் நான் இழந்தேன் உன்னையும் நான் இழக்க பிரியப்படலன்னு கெஞ்சுறாங்க. இல்லப்பா எனக்கு தண்டனை வேணும் எனக்கு தண்டனை வேணும். நியாய தீர்ப்பின் சமயத்துல அங்க அந்த கூண்டுல இருந்துகிட்டு அவங்க அவங்கிட்ட கேக்குற மேஜிஸ்ட்ரேட் கேக்குறாரு உண்மைதானே தம்பி நீ என்ன சொல்ற? நூத்துக்கு நூறு உண்மை. நானே இதற்கு காரணம். அவளுடைய மரணத்துக்கு நான் தான் காரணம். நான் ஜீவிக்க கூடாது. என் சொந்த சகோதரிய நான் இப்படி செஞ்சிருக்கிறேன்னாக்கா
அதுக்கப்புறம் நான் ஜீவிச்சேனா இன்னும் நிறைய பேரை நான் கெடுத்துருவேன் நினைக்கிறேன். என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு துணிகரம். எனக்கு எப்படி இந்த துணிகரம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து என்ன தூக்குல போட்டுடுங்க, என்னால இதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனா சின்ன பையனா கல்லூரியில படிக்கிற வாலிபனா இருக்கிறதுனால உனக்கு நான் தூக்கு போட முடியாது தம்பி. நீ ஒத்துக்கிட்ட சூழ்நிலைகளும் எல்லாமே சரியா இருக்குது, சாட்சிகளும் சரியா இருக்குது. அதனால உன்னுடைய வாலிபத்து நிமித்தமாய், உன்னுடைய நீயே ஒத்துக்கொண்டது நிமித்தமாய், நீ படிக்கிற பிள்ளைன்றது நிமித்தமாய், மாணவர்களுக்கு இருக்கிற அந்த அந்த சிறையில உனக்கு இத்தனை வருடங்கள் தண்டனை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. இப்ப நான் அதை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்றேன். அந்த பையன் கண்ணீர் விட்டது இன்னும் என் முன்னாடி இருக்குது. கண்ணீர் விட்டு அழுதது, என்ன தூக்குல போடுங்கன்னு கேட்டான். நான் கொடுத்த தண்டனைய சரிதானான்னு எனக்கு ரொம்ப குழப்பம். ஏன்னா அவன் அவ்வளவு தூரம் ஒத்துக்கிட்டானே, அவனை விடுதலை பண்ணலாம், ஆனா சட்டம் இடம் கொடுக்கலையே. அவன் மனம் திரும்பிட்டான், ஆனா சட்டம் இடம் கொடுக்கலையே. ஆகவே அந்த சட்டத்தின்படி அவனுக்கு கொடுக்கற குறைந்தபட்ச தண்டனை தான் கொடுத்திருக்கிறேன். இருந்தாலும் அவன் வாழ்க்கை போச்சே, அவனுடைய படிப்பு போச்சே. என்னுடைய உள்ளத்துல அவன் எப்படி அந்த மாதிரி தவறு செஞ்சிட்டான் அதையே நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு பையன் ரெண்டு பெண் பிள்ளை இருக்கிறாங்க. பெற்றவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய பிள்ளைகளை படுக்க வைக்கிற இடத்தில் வரைக்கும் ஜாக்கிரதையோடு கண்காணிப்பது எவ்வளவு பெரிய முக்கியமான காரியம். எப்படிப்பட்ட அடக்கத்தோடு பிள்ளைகள் படுக்கணும்ன்றதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு பெண்களும் பெட்ஷீட்டோட போத்தி படிக்கணும்ன்றத சின்னதுலயே சொல்லிக் கொடுக்கணும். அப்ப அவங்க பெருசா வந்தாலும் அதை அவங்க மறக்கவே மாட்டாங்க. அதனால வருகிற பல விளைவுகள் மோகம், மோகம். சொந்த சகோதரனுக்கே அந்த மோகம் என்ன வந்துச்சுன்னா, அயலான அப்படிப்பட்ட நிலைமையில ஒருத்தி படுத்திருக்கிறத பார்த்தானாக்கா கொலையே செஞ்சிருவானே. ஜாக்கிரதை. இப்படிப்பட்ட காரியங்களில இப்படி துணிகரமாய் போனதுக்கு காரணம் என்ன? மோகம். தன்னுடைய சொந்த சகோதரி என்றும் பார்க்காதபடி இந்த அம்னோன் அவளை கெடுக்க முயற்சி பண்ணான். ஆனா பாருங்க, கேட்டான் அவ ஒத்துக்கல. அதுக்கப்புறம் உள்ள வசன வாசிங்க, இரண்டாவது வசன வாசிங்க, 2 Samuel 13:2 வாசிங்க. அப்புறம் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. அப்படின்னா பலவந்தம் பண்றது அவனுக்கு பிடிக்கல, அது அவனுக்கு தப்புன்னு தெரியுது அவனுக்கு. இதுதான் கான்சியஸ் பேரு. இந்த கான்சியஸ் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனுக்கும் கர்த்தர் கொடுத்தது. ஆனா கிறிஸ்தவங்கள ஆனதுக்கு அப்புறமேல இந்த கான்சியஸோடு மற்றொன்னு சேர்ந்துக்குது. என்ன? பரிசுத்த ஆவி. மனசாட்சி ஒரு பக்கம் சொல்லுது, பரிசுத்த ஆவி ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறார். வேண்டாம் வேண்டாம், அந்த தொடர்பு வேண்டாம், அந்த கான்வர்சேஷன் வேண்டாம், அந்த பேச்சு வேற லைனுக்கு ஒன்னு இழுத்துட்டு போகும், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இது உன்னை சொல்லி சொல்லி காட்டும், உணர்த்தி உணர்த்தி காட்டும். மனசாட்சி ஒரு பக்கம் குத்துது, பரிசுத்த ஆவி ஒரு பக்கம் குத்துது. அதனாலதான் அந்த இயேசு அறியாதவனுக்கு இந்த பாவத்துல தண்டனை. ஆனா இயேசு அறிஞ்சு ஒருத்தன் பாவம் செய்யும் போது டபுள் தண்டனை. அறிந்திருந்தும் தவறு செய்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான், ஆனா அறியாதவனுக்கு குறைந்த அடிகள். அதான் அதனுடைய அர்த்தமே. அப்போ இந்த மனசாட்சி எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மனசாட்சி அவனை குத்துது, வேண்டாம், அவ ஓன் சிஸ்டர் ஆச்சே, ஒரே ரத்தம் ஆச்சே. ஆகவே அவளை நேசிக்க கூடாது, கட்டாயப்படுத்த கூடாது. அவளோட சூழ்நிலை உண்டு, அவளை கட்டாயப்படுத்தி நான் கெடுக்கலாம், வேண்டாம் 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 வேண்டாம். அவ கன்னியாஸ்திரின்னு சொல்லுது, இன்னும் கல்யாணம் ஆகல அவளுக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் கெடுப்பது அது துரோகம், அது வருத்தமான காரியம். அதான் கன்னியாஸ்திரி. ஒருத்தர் சொன்னாங்க, நானு யாரையும் கட்டாயப்படுத்தல, ஆனா சிலர் பாவம் செய்ய அவங்களா என்ன வலுப்படுத்துறாங்க, இது தவறா, இது நியாயமான காரியமா? அதுக்கும் திட்டவட்டமான பதில், தவறு. அவங்க திருமணமாகாதவங்க அப்படின்னா வேற யாருக்கோ நியமிக்கப்பட்டவள், அதுதான் அதனுடைய அர்த்தமே. வேறொரு புருஷனுக்கு அவள் நியமிக்கப்பட்டிருக்கிறா. நீ அவளை நேசிச்சனாக்கா அந்த புருஷனுக்கு அவ துரோகம் செஞ்ச மாதிரி, அல்லது நீ அவளை கெடுத்தனாக்கா அவனுக்கு
கட்ட போறவனுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி. கொஞ்சம் ஆழமா போனா எவ்வளவு தூரம் எவ்வளவு காரியங்கள் பாவம் என்பது நமக்கு நல்லா விளங்கும். அதான் கர்த்தர் அததுக்கு ஒரு சட்டத்தை வச்சு, ஒரு ஒழுங்கை வச்சு, ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆகவேதான் இவனுடைய மனசாட்சி குத்துது. இப்ப பாருங்க, இந்த குத்தப்பட்ட மனசாட்சியோடைய அவன் சரியா தன்னை காப்பாத்தி கொண்டிருந்தான்னாக்கா நிச்சயமா இந்த குடும்பத்துல சமாதானம், இவனுடைய வாழ்க்கையிலயும் நிம்மதி வந்திருக்கும். ஆனா இவனா செஞ்சிட்டான், ஒரு நண்பனை தேடுறான், ஒரு நண்பன்கிட்ட இந்த காரியத்தை கொட்டணும்னு ஆசைப்படுறான். நண்பன் வந்து இந்த சமயம் பார்த்து அவங்கிட்ட கேள்வி கேட்கறான், ஏன்பா இப்படி வாட்டிலா இருக்கிற, ஏன் நீ இப்படி ஒடிஞ்சு போகிற, ஏன் இப்படி நெருக்கப்பட்டு இருக்கிற, ஒடுங்கி போய் கிடக்குறியப்பா, உனக்கு என்ன வந்தது, உன்னுடைய மனநோய்க்கு காரணம் என்ன? அப்ப தன்னுடைய காரியத்தை சொல்றான், இப்படி நான் அவளை நேசிக்கிறேன், என்னமோ தெரியல, அவளை என்னால மறக்க முடியல, அவளை என்னால மறக்க முடியல. இவன் என்ன செஞ்சிருக்கணும், நேர ஆண்டவர்கிட்ட போயிருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட வளர்ப்புல வளர்ந்தவன் தானே இவன், தேவனோடு நெருங்கின தாவீது ராஜாவுடைய பையனாச்சே. ஆராதனை பத்தி அவனுக்கு தெரியும், தேவனை பத்தி அவனுக்கு தெரியும். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் தண்டிக்கிறவர், அவர் பரிசுத்தர், மகா பரிசுத்தர், அப்படிலாம் இவனுக்கு தெரியுமே. தன்னுடைய பிரச்சனைகளை ஏன் நேரா தேவன்கிட்ட சொல்லியிருக்கலாமே, ஆண்டவரே நான் ரொம்ப நொந்து போயிருக்கிறேன், நான் நாளுக்கு நாளா இப்படி உருகிட்டு போறேன், என்ன கட்டுப்படுத்த என்னால முடியல, உதவி தாரும், உதவி உதவியை நேரா கர்த்தர்கிட்ட கேட்கறத விட்டுட்டு நண்பங்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டான், அதுலதான் வந்தது பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேரு எழும்பி பிரகாசிக்கிற இந்த இடத்துல இந்த கூட்டத்தில் வளர்ந்தவங்க, நான் முதல் நாளே சொன்னேன், உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டுட்டீங்கன்னா ஆவிக்குரிய நண்பர்களை தேடுங்கன்னு சொன்னேன். பழைய நண்பர்களை விட்டுடுங்க, பரியாசக்காரரை விட்டுடுங்க. என்ன சங்கீதக்காரனுடைய முதல் சங்கீதமே சொல்லுது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் அப்படின்னு முதல்லயே எச்சரிப்பு கொடுத்துருது. நீ அங்க நின்னா உன உட்கார வேண்டி வரும், உட்கார்ந்துட்டுனா அப்புறம் உன்னால எழுந்திருக்கவே முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட நண்பர்களை விட்டு நீ விலகிடணும், ஆவிக்குரியவர்களோடு இணைய நீ முயற்சி பண்ணணும். இவன் கர்த்தரிடத்துல போய் காரியங்களை சொல்லாம நண்பர்கிட்ட போய் ஓப்பனா பேசிட்டான். இந்த நண்பன் நல்ல ஆவிக்குரிய நண்பனா இருந்தா நிச்சயமா நல்ல ஆலோசனை கொடுத்திருப்பான். ஆனா இவனும் பாவத்தை செய்ய தூண்டி விடுகிறான். நீ ராஜகுமாரனாச்சே, உனக்கு எல்லா வல்லமையும் உண்டு, ரைட்ஸும் உண்டு, நீ என்ன விருப்பப்பட்டியோ அது வந்த ஆகணும். இதுக்கு உதாரணம் எல்லாம் சொல்லியிருந்திருப்பான், உங்க அப்பன் செஞ்சதை பத்தியா, அவன் என்ன விருப்பப்பட்டான வேறொருத்தருடைய மனைவின் தெரிஞ்சும் கூட அவ வேணும்னு கேட்ட உடனே அவனை கொண்டுட்டாங்களே. ஆகவே உனக்கும் அந்த ரைட் இருக்குது, அப்படி ஏதாவது கேட்டா நீ யோகியமான்னு கேட்டுப்பாரு, கம்முன்னு ஆயிடுவா உங்க அப்பன். இப்படிலாம் சொல்லி கொடுத்திருந்திருப்பான். ஏன்னா சிலர் அப்படிதானே, சிலருடைய பலையினை வச்சுக்கிட்டு பிள்ளைய அடக்கினா அடக்கவே முடியாது. ஒரே ஒரு வார்த்தை நீ யோகியமான்னு கேட்டாங்க வை, ஒன்னும் உன்னால பேசவே முடியாது. அதனாலதான் அநேக பிள்ளைகள் கண்டிக்க முடியாமல் பெற்றோர்கள் தவிக்கிறாங்க, தங்களுடைய சொந்த வாழ்க்கையில சாட்சி இல்லை. ஆகவே பிள்ளைகள் எப்படி போனாலும் கண்டிக்க அவங்களால முடியல. இவன் அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி நீ ராஜகுமார்ன்ற வார்த்தையை சொல்றான், நீ ராஜகுமார, உனக்கு எல்லாத்திலயும் உனக்கு ரைட் இருக்குது, அதிகாரம் இருக்குது, போப்பா போ, நான் இருக்கிறேன் பாத்துக்கோ. இப்படிதான் நண்பர்கள் கெடுக்கிறது. நான் பட்டாளத்தில் இருந்த சமயத்தில் என்னுடைய நண்பர்கள் என்னை கெடுக்க ஏற்பாடு செஞ்சாங்க. கெடுக்கனாக்கா என்ன கட்டாயப்படுத்த இல்ல, விபச்சார ஸ்திரீகளே போகணும், ஏன்னா அவங்க எல்லாம் போறாங்க. நான் சொன்னேன் இல்ல, அப்பெல்லாம் ரட்சிக்கப்படவே இல்லை நான். ஆனா அப்பவே எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு பயத்தை உண்டு பண்ணினதை தவிர நான் அதை வெறுக்கல. ஆனா பயம், பயம். ஆனா இத நண்பர்கள் என்ன செய்யறாங்க, தூண்டி விடுறாங்க. நான் இருக்கிறேன் வெளியே, நான் நிக்கிறேன்ப்பா, நீ போயிட்டு வா உள்ள, நான் வெளியே நான் இருக்கிறேன், தைரியமா போயிட்டு வா. எப்படி எல்லாம் பிசாசு தோன்றான். அது மாத்திரம் இல்ல, பணம் நீ கொடுக்காதப்பா, நான் கொடுக்கறேன். வியாபாரம் செய்யறதுக்கு பணம் கேளு, கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த பாவம் செய்யறதுக்கு எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் பிசாசு நம்மை கெடுப்பதற்காக எவ்வளவு தூரம் வஞ்சகமா ஏற்பாடு பண்றான்னு யோசனை பண்ணி பாருங்க. அதுல இருந்து தப்பித்து கர்த்தர் கிருபையாய் என்னை வாழ வைத்தார். தவறான நண்பர்கள், இது மனுஷ நண்பர்கள் தான் உனக்கு எடுக்கிறாங்கன்னு இல்ல, உனக்கு சில நண்பர்கள் இருக்காங்க, டிவி அது மறைமுகமான நண்பன்,
உன்னுடைய உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய காரியத்தை மாத்திரம் பார்க்க பல வசதிகளை செஞ்சு கொடுக்குது. அந்த நண்பனை விட்டு நீ விலகிறது உனக்கு நல்லது. வீடியோ அதுவும் ஜாக்கிரதை. எப்படிப்பட்ட காரியங்களை உன்னை தேடி உன்னுடைய வீட்டுக்குள்ள நீ பார்க்கணும்னு நீ ஆசைப்படுறியோ, நீ இங்க எழுந்து பிரகாசிக்கிற இடத்துல நீ தீர்மானம் பண்ணி வெளியே போனாலும் மறுபடியும் அந்த நண்பர்களை நீ தேடன அப்படின்னா அந்த நண்பர்கள் உன்னை சோரம் போக பண்ணுவார்கள். அந்த நண்பர்கள் சோரம் போக பண்ணுவார்கள். இவங்கெல்லாம் உனக்கு என்டர்டைன்மெண்ட்ஸ், பொழுதுபோக்குக்கான நண்பர்கள். உயிரோட மனுஷனா இருக்கிறவன் மாத்திரம் நண்பன் அல்ல. நீ எதை விரும்பி போறியோ அவங்க எல்லாம் உன்னுடைய நண்பர்கள். எப்படிப்பட்ட நண்பரை நீ இஷ்டப்படுறன்றத நீயாகவே யோசனை பண்ணி பாத்துக்கோ. இந்த நண்பன் அவனுடைய உள்ளத்தை கிளற ஆரம்பித்துட்டான். இவனோ மனசாட்சி நிமித்தமா தப்பு பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கிறான். அதனாலதான் அவன் ஒட்டிக்கி போனான். ஆனா இவனோ அதை தூண்டி விடுகிறான். நடந்தது என்ன உங்க எல்லாருக்குமே தெரியும். பலவந்தமாய் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில தன்னுடைய தங்கச்சி இடத்துல போய் பலவந்தம் பண்ணி அவளை கற்பழித்தான். அதன் பிறகு நடந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நிமித்தமாக அந்த சந்தோஷம் நிறைந்த அந்த வீடு சூன்யம் மாறி ஆயிப்போச்சு. அந்த வீட்டின் சந்தோஷமே இழந்து போச்சு. தாவீது உள்ளத்துல வேதனைப்பட்டு தவிக்கிறான். என் பெத்த பிள்ளைங்களே இப்படி இருக்கிறாங்களே, நான் எப்படி மத்தவனுக்கு தீர்ப்பேன்? ஊர் ஜனங்க என்ன நினைக்கும்? நாட்டு ஜனங்க என்ன நினைக்கும்? நானும் தேவனிடத்தில் நெருக்க உறவு உள்ளவனா இருக்கிறேன். தாவீது ராஜாவுடைய மனசு பாதிக்கப்பட்டது. அப்சலோம் வெறியனாய் போனான், கொலைக்காரனாய் மாறினான், சொந்த சகோதரனையே வெட்டி கொன்னான், ஓடி தப்பித்துக் கொள்ள போனான், அவனும் வெட்டி கொல்லப்பட்டான். ஒரு தவறு ஒரு மோகத்தின் நிமித்தமாய் அந்த வீடே சாவு வீடாய் மாறி போனது. பிள்ளைகள் எல்லாம் ஒருவருக்கொரு வெட்டி குத்தி கொன்று மரண வீடாய் மாறினது. மரண வீடாய் மாறினது. இப்ப தூண்டி கொடுத்தவன் ராஜா கிட்ட போய் இப்போ பொய்யா வேஷம் போடுகிறான். அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. மோகம் காதல் அல்ல. இந்த மோகத்தை நீ கட்டுப்படுத்தாமல் போனால் அதனுடைய வாழ்க்கையை பாதிக்கும், உன்னுடைய குடும்பத்தை பாதிக்கும். உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலையில உன்னுடைய பெற்றவருடைய மனது வேதனைப்படும். முழு சாட்சியும் நீ இழந்து போவாய். நிறைய பேர் கவனிக்கிறாங்க, நீ வாலிபன், நீ வாலிப தங்கச்சி, இந்த முகாமுக்கு வந்துட்டு போனது உன் சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கவனிச்சிருக்கிறாங்க, கூட பிறந்தவங்க கவனிச்சிருக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, திருச்சபையில் இருக்கிறவங்க உன்னை கவனிச்சிருக்கிறாங்க. இப்ப நீ வித்தியாசமானவளாய், வித்தியாசமானவனாய், ஒளி விடுகின்ற தீபமாய் நீ காணப்பட வேண்டும். அந்த ஜனங்கள் வெளிச்சத்தில் கவனித்து நடக்கணும்னாக்கா நீ பிரகாசிக்கிற விளக்காக காணப்படணும். அதுல களங்கம் இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் குறையும் போதே நீ ஜாக்கிரதையா பண்ணிக்கோ. ஏன் என்ன அங்க குறைஞ்சிருக்கும், அதனால்தான் வெளிச்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். பத்து கண்ணிகள் கதை தெரியுமே, எல்லாரும் வந்த மாதிரிதான் இவங்களும் ஆயத்தமா தான் விளக்கத்தோடு தான் வந்தாங்க. ஆனா வருகை டிலே ஆயி போச்சு. இன்னைக்கு ராத்திரி வந்தா நிறைய பேருக்கு சந்தோஷம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு ராத்திரி இயேசு வந்தாருன்னு வைங்க, நிறைய பேருக்கு சந்தோஷம். ஒரு அடுத்த நாள் தள்ளிப்பட்டா கூட உளுந்துருவோம்னு பயத்துல உட்காந்துருக்கிறவங்க எத்தனை பேர் இல்லையா? அதனால நிறைய பேருக்கு ஒரு ஆசை, சீக்கிரம் போயிடணும்னு ஆசை. ஆனா அதிக நாள் நீடிச்சு போயாச்சுனாக்கா பொறுமை இழந்து போயிடுறாங்க. எவ்வளவு நாளைக்கு நான் இப்படி இருக்கிறது, எவ்வளவு நாளைக்கு? ஆகவே என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. தீபம் பிரகாசிக்குது, ஆனா அது மங்கி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்பவே நீ என்ன பண்ணிடணும், இதுக்கு முன்னாடி நீ என்ன வாங்கி தயாரா வச்சிருக்கணும். இந்த பத்து பேர்ல அஞ்சு பேர் அதை செய்யவே இல்லை. அதனாலதான் வந்தது பிரச்சனை. மத்தவங்கிட்ட கடன் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க அவங்களுடைய தேவைக்கே வச்சிருக்கிறாங்க. உனக்கு கொடுத்தாச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க? சரி போய் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா டக்குன்னு அந்த சமயம் பார்த்து மணவாளம் வந்தாச்சு. அஞ்சு பேர் உள்ள போயிட்டாங்க, அஞ்சு பேர் வெளியே நிக்கிறாங்க. என்ன வாங்கிட்டு வந்துட்டாங்க, ஆனா தட்டினாலும் திறகுறது இல்ல. ஏன்? உனக்கு கொடுத்த டைம் போயிடுச்சுப்பா. அது குறையும் போதே நீ யோசிச்சு இருக்கணும் இல்லையா, எவ்வளவு நேரத்துக்கு இந்த எண்ணெய் வரும். தீர்ந்து போச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்? கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தா பரவாயில்ல. ஆனா நிறைய பேருடைய அலட்சியம் என்னன்னா ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க.
அது இப்பக்குள்ள வந்துடும் இல்லாட்டி இதோட சரி. அது கொஞ்சம் நீண்டு போகுமோ அல்லது இல்லையோ அந்த கணக்கு போடுறதில்லை. எல்லா காரியத்திலும் ஆயத்தம் இல்லை என்பதுதான் இந்த சபை இந்த இந்த உதாரணத்தின் மூலமாய் பார்க்கிற காரியம். உன்னுடைய திரி இருக்குது, நீ பிரகாசிக்கிற, ஆனா கொஞ்சம் மங்கி பிரகாசிக்கிற. இந்த மங்கு திரி ரொம்ப நேரத்துக்கு தாங்காது. ஆகவே ஆயத்தமாயிரு, சீக்கிரமாக உன்னை சரிப்படுத்திக்கோ, எண்ணெயை வாங்கி ஊற்றிக்கொள். ஏனென்றால் அந்த பிரகாசம் மிக மிக அவசியம். மணவாளன் வரப்போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய சமூகம், தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். அவர் எல்லாரையும் கவனிக்கிறார். தாவீது சொன்னா, கர்த்தாவே நீர் என்னை தூரத்திலிருந்தே ஆராய்ந்து அறிகிறீர். நீர் கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை, ஆனா தூரத்திலிருந்தே என்னை பார்த்துட்டு இருக்கிறீர். என்னுடைய உள்ளத்தின் அந்தரங்கங்கள் எல்லாம் அறிந்த தெய்வம் நீர். என்னுடைய உட்காருதலை அறிந்திருக்கிறீர். என்னுடைய எழுந்திருக்குதலை அறிந்திருக்கிறீர். என்னுடைய நடக்குதலை நீர் அறிந்திருக்கிறீர். நான் இப்ப எங்க எந்திரிச்சு போறேன், எந்த இடத்துக்கு அடிக்கடி நான் போறேன், யாருக்கும் தெரியாது. ஆனால் நீர் அதை அறிவீர், நீர் அதை அறிவீர். இந்த எண்ணம் மாத்திரம், இந்த உணர்வு மாத்திரம் ஒரு விசுவாசிக்கு இருக்குமானா, உலகத்தின் எந்த பாவத்தில் போனாலும் அவன் பாவமே செய்ய மாட்டான். இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செய்யறதுடைய காரணம் என்ன, யாரும் என்னை கவனிக்கவில்லை. இருட்டிலே பாவம் செய்யறது காரணம் என்ன, யாருடைய கண்களும் என்னை பார்க்காது. மறைவான இடத்தை தேடி போறது ரகசியம், யாரும் என்னை கவனிக்காது, முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, எல்லாரையும் எவ்விடத்திலிருந்தும் கர்த்தருடைய கண்கள் காணும். அவருக்கு முன்பதாக எல்லாம் நிர்வாணமாக இருக்குது, மூடவே முடியாது, மறைக்கவே முடியாது. அதான் அதனுடைய அர்த்தம். எதையும் நீ மறைக்க முடியாது. உள்ளத்தின் அந்தரங்கங்களை அறிந்த தேவன். உட்கார்ந்திருக்கிற அருமையான தம்பி தங்கச்சி, உன்னுடைய அந்தரங்களை அறிந்த தெய்வம் இப்பொழுது உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கிற, இதுக்கு முன்னாடி இந்த கேம்புக்கு வர்றதுக்கு முன்னாடி உன்னுடைய நிலைமை எப்படி இருந்தது, உன்னுடைய கண், உன்னுடைய இருதயத்தின் சிந்தனை, உன்னுடைய தொடர்புகள் எப்படிப்பட்டதா இருந்தது. இப்ப நீ அறிக்கை செய், கடந்த காலத்தில் நான் இப்படிப்பட்டவளாய் இப்படிப்பட்டவனாய் இருந்தேன். கர்த்தாவே, அநேக பேர் இப்பொழுது என்னை கவனிக்க போறாங்க, யாரும் உண்மை அவமானப்படுத்தி விடாதபடி என் வாழ்க்கையில கலங்கம் வரக்கூடாது. தீர்மானம் பண்ணிக்கோ, யாரிடத்திலுமே ரொம்ப நெருங்காதே, ரொம்ப நெருங்காதே. மடியில நெருப்ப வச்சுட்டு சுடாதுன்னு சொல்லுகிறவனுண்டோ, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. யாரிடத்திலுமே தொட்டு பேசாதே, தொட்டு பேசாதே. உன்னை நீ கட்டுப்படுத்தி ஜாக்கிரதைப்படுத்திக்கொள். எத்தனை நெருக்கமுடையவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு எல்லைக்குள் உன்னுடைய சிரிப்பும் உன்னுடைய பேச்சும் அமைந்து கொள்ளட்டும். சில சமயங்களில உன்னுடைய பேச்சும் உன்னுடைய சிரிப்பும் நீண்டு போகுமானால் அதுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் உண்டு. உன்னறியாமல் உன்னுடைய உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு கவர்ச்சி அந்த மற்றொரு பால் மேல இழுக்கிறது. சுவாமி, என்னறியாமல் என் சிந்தனைகள் எங்கோ சிதறடிக்கப்படுகிறது. கட்டுப்படுத்த எனக்கு உதவி செய்யும், கட்டுப்படுத்த எனக்கு பலத்தை தாரும். இது உம்முடைய சரீரம், உம்முடைய சரீரம். நீ எப்பொழுதும் என்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். என்னுடைய சரீரத்தை கட்டுப்படுத்த எனக்கு கிருபை சாயும். நான் சரீரத்தில் சித்திரவதைப்படுகிறேன், என்னுடைய சரீர உணர்வுகளிலே சித்திரவதைப்படுகிறேன். நான் திருமணம் கழித்திருந்தாலும் என்னுடைய சரீரத்தினுடைய உணர்ச்சிகளிலே சித்திரவதைப்படுகிறேன். இந்த உணர்ச்சிகள் வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, திருமணம் ஆகாதவர்களுக்கு மாத்திரமல்ல, திருமணம் ஆனவர்களுக்கும் இந்த உணர்ச்சி உண்டு. இந்த தவறான எண்ணங்கள் உண்டு, சபலங்கள் உண்டு, மோகங்கள் உண்டு. கல்யாணம் ஆனதுனாலே பரிசுத்தம் சொல்ல முடியாது. மரணம் வரைக்கும் இந்த பிளஷ், இந்த சரீரம் மிகவும் ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ரொம்ப மோசமானது. நீ ஜாக்கிரதையா பார்த்துக் கொள்ளலனாக்கா கல்யாணம் செஞ்சாலும் நீ விழுந்து போயிடுவே. ஆகவே சுவாமி, என்னுடைய சரீரத்தையும் அதனுடைய உணர்ச்சிகளையும் ஒரு எல்லைக்குள் வைக்க ஒரு கட்டுப்பாடு தேவை. அந்த கட்டுப்பாடு என்னால் இயலாது. நான் தளர்ந்து போனேன், சோர்ந்து போனேன். பாவத்தை நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. அந்த உணர்ச்சியை செலவழிக்க நான் ஆசைப்படுகிறேன். தேவரீர்
பரிசுத்தம் பரிசுத்தம், நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் எனக்குள்ளும் கொண்டு வர இந்த சரீரத்தை, நீர் தந்த இந்த சரீரத்தை கட்டுப்படுத்த எனக்கு ஒரு பலத்தை தாரும். கெஞ்சி கேட்கிறேன், மரணம் வரைக்கும் நான் உம்முடைய பிள்ளையாக வாழதான் இதை ஆசைப்பட்டு கேட்கிறேன். என்னுடைய சூழ்நிலை மோசமான சூழ்நிலை, அநேகர் என்னை கவனிக்கிற சூழ்நிலை, விழுந்து விடுவேனோ என்ற பயம் எனக்குள்ளே அடிக்கடி வந்து போகிறது. உதவி செய்யும், இந்த மனசாட்சியை பலப்படுத்தும் ஆண்டவரே, பாவம் செய்துவிடாதபடி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நிற்கிற கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுப்பார். ஏன்னால் பரிசுத்தத்துக்காகவே உன்னை அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்துக்காகவே நீ ஒளி விட்டு பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகவே அழைத்திருக்கிறார். பாவத்தோடு நீ ஒளிவிட முடியாது. தீர்மானம் எடுத்துட்டோமா? கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டிய காரியத்தை கேட்டுட்டோமா? புதிய மாற்றத்தோடு இந்த இடத்துல நீ போகணும். கர்த்தர்கிட்ட என்னென்ன கேட்கணும் அதை கேளு. நான் சொல்லி உனக்கு உணர்த்தின விஷயம் ரொம்ப சின்னது, ஆனா நீ உன்னுடைய பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அனுபவிச்ச ரகசிய காரியங்கள் இருக்குதே, அது ரொம்ப அதிகம். அது நான் சொன்ன நான் சொன்னதை விட வித்தியாசமானது. ஆகவே அத ஆவியானவர் சுட்டிக்காட்டல நினைக்காதே. உன்னுடைய மனசாட்சி சொல்லிட்டு இருக்குது, மனசாட்சி பேசிட்டு இருக்குது. கர்த்தர் தந்த மனசாட்சி அது. அதை இப்பவே அந்த மனசாட்சிக்கு நீ கீழ்படிஞ்சிட்டா நல்லது. நீ அதுக்கு ஒரு வழி செய்யலனாக்கா மனசாட்சி மங்கி போயிடும். அப்ப பாவம் செய்ய உனக்கு தைரியம் வந்துடும். பரிசுத்தமான தெய்வத்தை ஆராதிக்கிற உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்பட வேண்டும். எங்கும் பரிசுத்தம், எதிலும் பரிசுத்தம், சகல அவயவத்திலும் பரிசுத்தம். கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை எங்களால் சரிப்படுத்த முடியாது என்று வெளிப்படையாகவே நாங்கள் சொல்லிவிட்டோமே. உம்முடைய பலம் இல்லாமல் எங்களால் பரிசுத்தமாய் வாழ இயலாது வெளிப்படையாக நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த நேரத்திலும் கூட தலை கவிழ்த்து தன்னுடைய பிரச்சனைகளையும் தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே அவதிப்படுகிறதெல்லாம் உம்முடைய சமூகத்தில் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க சுவாமி. அந்தரங்கத்தை அறிந்த தெய்வம், இருதயத்தின் உள்ளந்திரிகளை அறிந்த தெய்வம், இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா? நீர் அமைத்த அந்த சட்டம், அந்த திருமண சட்டம் வெகு தூரத்தில் காணப்படுவது போல இருக்கிறதே, எனக்கென்ற ஒரு ஜீவி உண்டா? அந்த கட்டம் வரும் வரைக்கும் நான் பரிசுத்தோடு என்னால் வாழ இயலுமா? உதவி தேவை, உம்முடைய உதவி தேவை. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தால் மாத்திரமே நான் பரிசுத்தமாய் வாழ முடியும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியுடைய நிறைவு எனக்கு மிக மிக அவசியம் ஆண்டவரே, மிக மிக அவசியம். விழுந்து போகாமல் இருக்க அந்த அபிஷேகம் எனக்கு அவசியம். தாரும் ஆண்டவரே, தாரும் என்று இந்த நேரத்திலே யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கிருபையாய் பரிசுத்த ஆவியானவருடைய பலம் அவர்களுக்குள்ளே தங்கி அவளை கடைசி வரைக்கும் பரிசுத்தத்தின் பாதையில வழி நடத்தட்டும். அப்பொழுது மாத்திரமே எரிந்து பிரகாசிக்கின்ற ஒரு ஒளியாய், தீபமாய், மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற விளக்காய், உமக்கு நேராய் அநேகரை வழியிலே வழிகாட்ட வழிநடத்தக்கூடிய ஒரு விளக்காய் இந்த அருமையான மக்கள் மாற முடியும். கர்த்தாவே, உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள். இவர்கள் யாரும் வெறுமையாக போகவே கூடாது. ஒரு பெரிய திட்டத்தோடு இந்த இடத்தை விட்டு அனுப்ப வேண்டும். இயேசு ராஜாவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே,
இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோ அவருக்காய் இறையம்மை கொல்லப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோ அவருக்காய் இறையம்மை கொல்லப்பட்டோம். தேவனின் ஆவியா நிரப்பப்பட்டோம் என தேவ பிள்ளைகளா நோ அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆவியா நிரப்பப்பட்டோம் என தேவ பிள்ளைகளானோ அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே மகிமையின் ஆலயமே நாமியவாலயமே. தேவனின் ஆலயமே நம்முடையவர்களல்ல அவரே சரீரத்து சொந்தமானவர். நாம் இனி நம்முடையவர்களல்ல அவரே சரீரத்து சொந்தமானவர். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம். பரிசுத்த ஜாதியாகவே வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம். பரிசுத்த ஜாதியாகவே